நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் நீண்ட நாட்களாக என் உள்ள கடக்கையில் ஒரு செய்தி புதைந்து கிடக்கிறது அதை தோழ தமிழிலே உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ண அவா தோன்றி தோன்றியிருக்கிறது அதை அப்படியே தோய தமிழிலே தருகின்றேன் ஒன்று இரண்டு வார்த்தை மட்டும் அந்நிய மொழியை பயன்படுத்துவேன் தவறாக நினைக்க வேண்டாம் ஏனென்றால் அனைவரும் அதை தமிழிலே சொன்னால் புரியுமா என்ற ஒரு ஐயப்பாடுக்கு மட்டும்தான் முழுக்க முழுக்க நான் அதை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகின்றேன் மற்றபடி அனைத்தும் தமிழாகத்தான் இருக்கும் நீங்கள் தமிழ் இல்லாத வார்த்தைகளை நீங்க அந்த கமெண்ட்ஸில் எனக்கு எழுதி தள்ளுங்கள் நான் அதை திருத்திக் கொள்ளுகின்றேன் இதுவரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து என்னுடைய காணொலி உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ என் உள்ள கிடக்கில் ஆள் மனத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த செய்தியை உங்களத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றேன் என்னப்பா உனக்கெல்லாம் ஒரு செய்தியா என்று கேட்டீர்கள் என்றால் ஆமாம் அது மாறா வடுவாக ஒரு சிகிச்சை தர முடியாத காயமாக உள்ளத்திலே கிடக்கிறது என்னவென்று கேட்டால் இந்துக்களிடையே மத ஒற்றுமை கிடையவே கிடையாதுப்பா ஒரு இஸ்லாம் சகோதரனை பார்க்கணும் ஒரு கிருத்துவ சகோதரனை பார்க்கணும் அவர்களுக்கு இருக்கின்ற மத ஒற்றுமை நமக்கு கிடையாது நேற்று வரை கிறித்துவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி அவர்கள் யார் இந்துக்களாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு அந்த கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு நூறு விழுக்காடு அந்த கடவுள் நம்பிக்கை ஒரு துளியேனும் பங்கம் இல்லாமல் துரோகம் செய்யாமல் அப்படியே அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் எந்த விதமான ஒரு பழி சொல்லோ அவை சொல்லோ வேறு யாராவது சொன்னால் கூட எப்படி என்னுடைய மதத்தைப் பற்றி நீ என்னுடைய கடவுள் நம்பிக்கை பற்றி என்னுடைய வாழ்க்கை நெறியை பற்றி நீ எப்படி கேள்வி எழுப்பலாம் என்று ஓடோடி வந்து விடுகின்றார்கள் ஆனால் இந்துக்கள் யார் எப்படி பேசினாலும் எங்கே காரி உமிழ்ந்தாலும் அப்படியே கடந்து சென்று விடுகின்றார்கள் கேட்டால் போங்கடா நீங்கள்தான் அப்பா பிடித்தவர்கள் நீங்கள் நீங்கள்தான் ஒற்றுமையாக இருக்கின்ற சமூகத்திலே வந்து பிரிவினை ஏற்படுத்துகின்றீர்கள் நீங்கள் எல்லாம் எப்பத்தான் சாக கிடக்காமல் கிடக்கின்றீர்களோ என்று நிறைய பேரும் என்னையும் திட்டி பார்த்திருக்கின்றனர் ஏசியும் பார்த்திருக்கின்றேன் ஆனால் இப்படி சொல்லுகின்றவர்கள் எல்லாம் நாளைக்கு இந்த உலகத்தில் இல்லாமல் துடை தெரிகின்ற பொழுதுதான் தெரியும் ஆஹா இவன் பேசியது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றப்பா என்று நினைப்பீர்கள் ஒன்றுமில்லை மோடி அவர்கள் வந்து பொதுவெளியில் எங்கேயாவது மாற்று மதக்காரர்களை திட்டியோ அல்லது ஏசியோ அவர்களுக்கு எதிரான கருத்து தெரிவித்திருக்கின்றாரா ஆனால் சில மதக்காரர்கள் பார் மோடியை விரும்பவே மாட்டார் ஆனால் இந்து மதத்தை வசப்படாத ஒரு அரசியல் தலைவரை எங்கேயாவது சொல்ல முடியுமா ஆனால் மாற்று தோழர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள் போங்கையா உங்களுடைய ஆன்மீக குருகளாக எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அவர்களே இந்து மதத்தில் இருக்கின்ற மூட நம்பிக்கையெல்லாம் புட்டு புட்டு வைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அரசியல் தலைவர்களை குறை சொன்னால் மட்டும் உனக்கு கோபம் வருகிறதா என்ன இப்போ அந்த தலைவர் இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி தானே உனக்கு வெளிப்படுகிறது என்று மாற்று தோழர்கள் நமக்கு வக்காலத்து வாங்குகின்றார்கள் என்னை பொறுத்தவரையும் அவருடைய மத நம்பிக்கைக்கு அவருடைய கடவுள் நம்பிக்கைக்காக வாதாடுகின்றார்கள் ஆனால் என்னுடைய மத நம்பிக்கை என்றால் தீர்ப்பை எழுதி விடுகின்றார்கள் இவன் மதவெறியன் இந்து என்பது ஒரு மதம் கிடையாது அது வாழ்வில் நெறி என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது கிடையாது அது மூட நம்பிக்கை ஊறி போய்கின்ற சாதி வெறி போய் கிடக்கின்ற ஒரு அழுக்கடைந்த ஒரு கிணறு அதையெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டும் பிராமணனும் சத்திரனும் சூத்திரனும் வைசனும் என்ற அடுக்குகள் கொண்ட ஒரு புலனூறு கிடக்கின்ற அழுக்கு நிறைந்த ஒரு கிணறு இந்த கிணத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்னும் இந்து மதம் இந்து மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தாயா உயர் பதிவில் யார் இருக்கின்றார்கள் பார்த்தாயா இந்த சாதிய கட்டமைப்பை யார் செய்தது என்று நமக்கு மாற்று மதத்தில் இருக்கின்றவர்களும் அரசியல்வாதிகள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு நன்றாக நினைவு இருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இங்க இருக்கின்ற சிவன் கோயிலும் இங்க இருக்கின்ற பெருமாள் கோயிலும் எடுத்து விட்டு புத்த விவகாரங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார் எப்படி சொன்னார் தெரியுமா நேரடியாக சொன்னால் கோபத்துக்கு வரும் என்று சொன்னால் ஒரு காலத்திலே இங்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சிவன் கோயில்களாக விஷ்ணு கோயில்களாக ராமர் கோயில்களாக காட்சியளித்து கிடக்கிறது அங்கெல்லாம் பார்த்தோம்னா புத்த கோயில்களும் மகாவீரர் கோயில்களும் தான் இருந்தது அவற்றையெல்லாம் அகற்றி விட்டு இந்து கோயில்களாக மாற்றினீர்களே சட்டப்படி பார்த்தால் இப்போது அந்த சிவன் கோயிலும் திருமாள் கோயிலும் பெருமாள் கோயிலில் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு புத்தவிகாரங்கள் தான் கட்டப்பட வேண்டும் உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா என்று புதிய கருத்தியலை உருவாக்குகின்றார்கள் அதற்கு பிறகு கோயில் இருக்கின்ற சிலைகளை பார்த்துவிட்டு இச்சையோடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள் கடவுளை கல் என்று சொன்னால் கூட பரவாயில்லை அந்த கடவுளை காம இச்சையோடு பார்த்தார்கள் நம்மளை எழிவுப்படுத்தினார்கள் நமக்கு ஏதாவது ஒன்று வழி வந்ததா எங்கேயாவது போராடினுமா ஆனால் மாற்று மத தோழர்களை ஏதாவது ஒன்று அவருடைய கடவுள் நம்பிக்கை சொல்லிவிட்டுப்பார் ஒரு நாள் சொன்னது வாழ்நாள் முழுவதும் நினைவு வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அவர்களை ஆதரிக்க மாட்டார்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அவர்களை ஆதரித்து பேச மாட்டார்கள் ஒன்று இரண்டு பேர் வேண்டுமானாலும் ஆதரிக்கலாம் ஆனால் ஒட்டு சமூகமும் நிச்சயமாக ஆதரிக்கவே மாட்டார்கள் அவர்கள் இடத்திலே இருக்கின்ற மத ஒற்றுமை நம் இடத்திலே மத ஒற்றுமை கிடையவே கிடையாது எங்கோ நடப்பதாக இந்து சகோதரர்கள் நினைக்கின்றார்கள் சத்தியமாக கிடையவே கிடையாது திருமண முறையை நம்முடைய திருமண முறையை குறை சொன்னவர்கள் இருக்கின்றார்கள் சில பல அரசியல் தகவல் புதிய வடிவம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்னவென்று நாங்கள் சைவர்கள் நாங்கள் வைணவர்கள் இந்து மதத்துக்கும் அதுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள் அதற்கும் பல பேர் தலை அசைவு கொடுக்கின்றார்கள் ஒன்றே ஒன்று இந்து மதத்துக்கும் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றால் இந்து மதம் நான் இந்து மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகின்ற வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் சொல்லுகின்ற அத்தனை பேரும் சிவனை கும்பிடுகின்றார்களா பெருமாளை கும்பிடுகின்றார்களா விநாயகரை கும்பிடுகின்றார்களா வேலவனை கும்பிடுகின்றார்களா அப்படி என்றால் என்ன சைவம் என்பதும் வைணவம் என்பதும் பல்வேறு பகுதிகளால் பிரிக்கப்பட்டு கிடந்த இந்து வாழ்வியல் நேரியை ஒன்றாக்கி நம்மை எல்லாம் இணைத்திருப்பது இந்து என்ற ஒரு சொல் ஒரு சைவமாக ஒரு வைணவமாக பிரிந்து கிடக்கின்ற போது இருந்த ஜாதிய வெறியானது இந்து மதம் என்கின்ற வருகின்ற போது குறைந்திருக்கிறது இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பார்த்து இருக்கலாம் இதெல்லாம் சொன்னால் நான் மத வெறி என்றும் சாதி வெறி என்றும் சொல்வீர்கள் உண்மைதானே சிந்தித்து பாருங்கள் நீங்களே இந்து என்று இந்து பொழுது ஜாதி வரி குறைந்திருக்கிறதா இல்லை சைவனாக வைணவனாக ஒரு இரநூறு முந்நூறு வருடங்களாக முன்பாக இருக்கின்ற பொழுது இருந்த சாதி இவரி இருக்கிறதா இல்லை ஒரு அற்புதமான சொல் தானே இந்து மதம் அந்த சொல்லை எந்த அரசியல்வாதியை நம்மை கேவலப்படுத்தவில்லை தினந்தோறும் திரைப்படங்களில் நக்கலும் கிண்டலும் கேலியும் செய்யவில்லை நம்ம கோயிலை வந்து எவ்வளவு இழிவாக பேசியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஒன்றும் இல்லை நிகழ்காலத்தில் மோகன்சில் ஆசரஸ் என்று சொல்லுகின்றார் உலக இந்தியாவிலே ஏன் உலகத்திலேயே சாத்தானுக்கு உயர உயரமான வீடுகள் கட்டி வைத்திருப்பது தமிழகத்தில்தான் என்று இன்றைக்கும் சொல்லுகின்றார் ஒவ்வொரு சாத்தானிலிருந்து விடுபட வேண்டுமா வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றார் இங்கே மிகப்பெரிய ஒரு விடயம் என்று எண்ணம் என்று கேட்டால் இந்து தெய்வங்களை கல் என்று சொல்வது மண் என்று சொல்வது சாத்தான் என்று சொல்வது நேரடியாக குற்றம் சாட்டு செய்கின்ற பொழுது கூட இந்துக்களுக்கு ஒரு சூடும் ஒரு சோரணையும் எந்தவித உணர்வும் மற்ற பிண்டங்களாக இருக்கின்றார்கள் இதுதான் மத ஒற்றுமை வேற என்ன இருக்கிறது என்று கேட்டீங்க மத சார்பின்மை மத சார்பின்மை என்றால் என்ன தெரியுமா இவர் கிறித்துவர் இவர் இஸ்லாமியர் இவர் இந்து இவர் ஜெயினர் இவர் புத்தர் எந்த ஒரு வேறுபாடும் தோளோடு தோல் சேர்த்து எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு அதை சிறப்பிப்பது அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருவது இலக்கிய கோட்டங்கள் கலந்து கொள்வது உறவாக இருப்பது எங்கும் செல்வது சுற்றுலா செல்வது எந்த பாகுபாடு இல்லாமல் போகுது மத சார்பின்மை என் மதம் உயர்ந்தது என்று பேசினால் என் மதம் உயர்ந்தது என்று பேசினால் மத வெறி ஆனால் எல்லா மதமும் சரிசமம் எந்த மதத்திலும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது நாம் எல்லாம் அனைவரும் என்று சொன்னால் மத சார்பின்மை என் மதத்தை மட்டும் நீ ஏன் பேசினா என்று கேட்டால் அதுதான் மத ஒற்றுமை இது இஸ்லாமியர்கள் கேட்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள் கேட்கின்றார்கள் ஆனால் இந்துக்கள் மட்டும் ஏன் என் மதத்தை பேசினார் என்று கேட்டால் அவனுக்கு மதவெறி என்று பட்டம் வருகிறது அதுவும் இல்லாமல் பார்த்தீர்கள் என்றால் பல மாற்று சமூகத்தினுடைய ஊடகத்திலெல்லாம் இந்து மதத்தை எதிர்க்கின்றவர்கள் அதாவது அவர்கள் இந்துக்களாக இருக்க மாட்டார்கள் இந்து மதத்தை எதிர்கின்றவர்கள் இருப்பார்கள் அவரை வைத்துக்கொண்டு என்றைக்கோ இந்து மதத்தில் இருந்தது போன்ற நான் எல்லாம் நேற்று வரை இந்து மதத்தில் இருந்திருக்கோம் அதில் இருக்கின்ற கொடுமைகளும் சாதிய வன்மங்களும் சத்தியமா உலகத்திலேயே கிடையாது என்று சொல்வார்கள் நேரடியாக மாற்று மத நம்பிக்கை கொண்டவர் இடத்திலே போய் ஏதோ இவர்கள் இப்பொழுதும் இந்துக்களாக இருப்பது போன்று பேட்டி கொடுத்து கொண்டிருப்பார்கள் நாம் என்றைக்காவது அதை கேட்டிருக்குமா கிடையாது கடவுளை குறை சொன்னார்கள் ஏன் பாரத சிலையை அவமதித்தார்கள் மூடினார்கள் தம்மன் இருந்தும் ஏன் கன்னியாகுமரி நாடார்கள் அவர்களுடைய குலதெய்வ கோயிலை இடித்தார்கள் தம்மன் இருந்தும் இப்போ சிவன் கோயிலின் நிலத்திலே பேருந்து நிலையம் கட்டப்போகின்றார்கள் இப்பொழுதும் நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் பிறகு நம்முடைய குலதெய்வங்கள் நம்முடைய தெய்வ வழிபாடுகள் பிறகு திருமண முறைகள் புரியுதா இந்தி என்றால் திருடன் என்று சொல்வதும் புரியுதா இந்த மாதிரி எவ்வளவுதான் கீழ்த்தரமாக பேசினாலும் கூட சரி அமைதியாக போகின்றவனுக்கு மதவெறியும் சாதி வரியும் சூட்டுகின்ற பொழுது கூட நாம் எல்லாம் அமைதியாக இருந்தோம் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அப்படியே கிடந்துமா இல்லையா ஆமா உண்மைதானே கிடந்தோம் ஆனால் நாம் ஏதாவது ஒரு வார்த்தை பேச வந்தபடுங்கனே பாத்தியா நல்லா இருக்கிற சமூகத்துல நீ வந்து நயவஞ்சகத்தனமா நஞ்சை உழைக்க விதைக்கின்றாய எல்லாம் மனிதனா என்று என்னை கேட்கின்றார்கள் ஏனப்பா உனக்கு ஒரு வழி வருகின்ற பொழுது எல்லோரையும் திரட்டி நடுவிதி போராட்டமே நடத்துகின்றாயப்பா புரியுதா அப்படி இருக்கின்ற நீ என்னிடத்தில் ஒருவன் தவறாக சொல்லுகின்ற போது நான் மட்டுமாவது கேட்கின்ற உணர்ச்சி வந்து ஆனால் இல்லையே ஆனால் கடைசியில் இந்த இந்து சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது எனக்கு அதை நான் சொல்லுகின்றேன் இப்பொழுது நீ உணர்ச்சி வசப்பட்டு இப்பொழுது உன்னுடைய உணர்ச்சி பிழம்பை கிளப்பி எழுத்து இந்த உலகத்தில் எத்தனையோ நம்பிக்கை இருக்குது அத்தனை நம்பிக்கையும் குறை இருப்பதாக நான் உணர்கின்றேன் அவற்றையெல்லாம் விமர்சனம் கிடையாது அந்த நிலங்களை எல்லாம் நீங்கள் எடுப்பது கிடையாது ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கோயில்கள் கோயிலுக்குரிய நிலங்கள் கோயிலுக்குரிய சொத்துக்கள் உண்டியில் இருக்கின்ற பணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஏதோ நல்ல காரியத்துக்கு செய்கிறீர்கள் என்று இத்தனை நாளும் இருக்கின்றோம் அது எல்லாம் போனா கூட போயிட்டு நினைக்கிறோம் ஆனால் எங்க நம்பிக்கையும் சேர்த்தே குறை சொல்லுகின்றீர்களே இப்படி சொல்லலாமா என்று என்றைக்கு உணர்ச்சி வந்து நீ கேட்கின்றாயோ அன்றைக்குத்தான் நீ உன் சமூகத்தில் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமாகும் அப்படி என்றால் உன்னை உன் சமூகமே மன்னிக்காது உன் சமூகத்துக்கு நீ துரோகம் இழைக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் புரியுதுங்களா ஒரு நம்பிக்கையில் இருந்தா அந்த நம்பிக்கையில நூறு விழுக்காடு இருக்கணும் ஒரு கிறிஸ்த இஸ்லாமியர் அப்படித்தானே இருக்காரு ஒரு கிறிஸ்தவர் அப்படித்தானே இருக்காரு அப்ப இந்துக்கள் என்றால் அப்படித்தான் நீ இருக்கணும் யாராவது தவறாக சொன்னால் கூட வேணாப்பா அந்த சப்ஜெக்டை விட்டும் வேறொரு பாடத்துக்கு நாம் சென்று விடுவோம் என்று அவர்களை எல்லாம் அழைத்து வந்து விட வேண்டும் ஆனால் அப்படி செய்கின்றோமா கிடையாது கடைசியாக ஒன்றே ஒன்று கூறி நான் முடிக்கின்றேன் எப்பொழுது இந்துக்களிடத்திலே ஒரு மத ஒற்றுமை வரவில்லையோ இந்த இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருந்தே நீங்கள் துடை தெரியப்படுவீர்கள் மீண்டும் சொல்லுகின்றேன் எந்த ஒரு உதாரணம் என்று நினைக்கின்றீர்களா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இந்தியாவுடன் இணைந்திருந்த நாடுகள் எத்தனை நாடுகள் இருந்தது நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள் அத்தனை நாடும் இந்தியாவுக்கு பிரிந்து போன பிறகு எல்லாம் மத சார்புடைய நாடாக மாறி போய்விட்டது என்ன அங்கு எல்லாம் இந்துக்கள் குறைவாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்தியா மட்டும் ஏன் மத சார்புடைய மத சார்பற்ற நாடாக இருக்கிறது ஏனென்றால் இங்கு இந்துக்கள் இருக்கின்றார்கள் எந்த ஒரு மனிதனையும் இழிவாக பேசுவது கிடையாது எவனாவது ஒருத்தன் பேசினாலும் கூட போப்பா எல்லாம் கடவுள் இருக்கின்றான் அவன் பார்த்து கொள்ள போகின்றான் என்று கடந்து செல்லுகின்ற மனித நேயம் இருக்கிறது விட்டு கொடுக்கின்ற பண்பு நலம் இருக்கிறது அதனால் இன்னும் இந்தியா மத சார்பின்மையாக இருக்கிறது ஆனால் நாளாக 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 இந்த இந்திய இந்து வாழ்வியல் நெறியானது இந்தியா துணைக்கண்டத்திலிருந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படி குறைந்து கொண்டே வருகின்ற பொழுது சத்தியமாக இந்திய தாய் திருநாடு மத சார்புடைய நாடாக மாறும் எந்த மத சார்புடைய நாடாக மாறும் என்று கேட்டால் என்ன ஒன்றே ஒன்று சொல்லிவிடலாம் இந்து வாழ்வியல் நெறி ஒழிந்து விட்ட பிறகு எந்த வாழ்வியல் நெறி அதிகமாக பெருகி வருகின்றார்களோ அந்த வாழ்வியல் நெறி மத மத சார்புடைய நாடாக மாறும் அன்றைக்கு சிறுபான்மையர்களாக இந்துக்கள் இருந்து மனம் நொந்து கோயிலுக்கு செல்ல முடியவில்லை வழிபாடு நடத்த முடியவில்லை அந்த வழியில் போக முடியவில்லை வீட்டுக்கு வெளியே சூரியனுக்கு படைக்க முடியவில்லை என்று புலம்புகின்ற நிகழ்வு இன்றைக்கே இருக்கிறது சென்னைக்கு அருகாமையில் அமனம்பாக்கம் என்ற ஒரு ஊரிலே இன்றைக்கும் இந்துக்கள் படையல் நடத்த முடியாத விநாயகர் கோயில் கட்ட முடியாத அதாவது பிள்ளையார் கோயில் கட்ட முடியாத ஒரு நிலை இருக்கிறது இப்பொழுதே இருக்கிறது இன்னும் இந்துக்கள் குறைய குறைய புலம்பியே சாவீர்கள் அது மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஞான விதம் எங்கிருந்து வந்தது என்று கேட்பீர்கள் பாகிஸ்தானை பாருங்கள் ஆப்கானிஸ்தானை பாருங்கள் பங்களாதேஷை பாருங்கள் மியான்மரை பாருங்கள் எல்லாம் நம்ம இருக்கிற சுற்று விட்ட நாடுகளை பாருங்கள் அங்கெல்லாம் இந்துக்களை எப்படி மதிக்கின்றார்கள் என்று பாருங்கள் அப்படி என்றால் இங்கேயும் ஒரு பெரும்பான்மை மதம் வளர்ந்து விட்ட பிறகு இந்துக்களையும் அப்படித்தான் மதிப்பார்கள் அந்த நிலை வேணுமா உன்னுடைய சகோதரனாக இருக்கின்ற இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்துவனுக்கும் நீ இதுவரைக்கும் எந்த ஒரு துரோகம் ஆகுது அவனுக்கு எதிராக எப்போது இருக்கிறியா என்றைக்காவது ஒரு பேரணி நடத்தியிருக்கின்றியா கிடையாது ஆனால் உனக்காக கிடையாது இதுதான் நான் சொல்லுகிறேன் என்னுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுங்களா யாரையும் இங்கே குறை சொல்லவில்லை எந்த கடவுளையும் நான் குறை சொல்லவில்லை எந்த கடவுள் நம்பிக்கையும் குறை சொல்லவில்லை எந்த புனித நூலையும் குறை சொல்லவில்லை எல்லாம் கடவுள்கள் தான் அந்தந்த மதக்காரர்கள் அவர்களுக்காக பேசுகின்ற பொழுது இந்துக்கள் மட்டும் ஏன் பேசவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம் சத்தியமாக சொல்லுகின்றேன் சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ வேண்டுமா நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல இந்த கேவலைப்படுத்தினாலும் பரவாயில்ல இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த தாய் திருநாட்டில் எனக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது நானும் கம்பீரமாக வாழ்வேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் எந்த அரசியல்வாதி உன்னுடைய மத நம்பிக்கை அதாவது மத நம்பிக்கை சிதைக்கின்றார்களோ தகாத வார்த்தை கொண்டு ஏசுகின்றார்களோ அவர்களை கேள்வி கேளுங்கள் ஏனப்பா நாங்கள் தான் உனக்கு மாட்டினோமா தான் இழிவுப்படுத்துவீர்களா உங்களுக்கு வாக்களிக்கவே மாட்டோம் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக அது குறைந்து போய்விடும் ஒரு உறுதி நிலைப்பாடு உங்களிடையே கிடையாது ஒன்றனை இல்லைப்பா உங்களுடைய கோயில் இடிக்கப்படுகிறது அப்பையும் உங்களுடைய எதையும் துடிக்கலையே நீ கட்டது கிடையாது அதனால விட்டுட்டியா சொல்லு எங்கேயோ மன்னர்கள் எத்தனையோ ஆண்டுகாலுக்கு முன்பாக கட்டிய கோயில்கள் அது கலை பொக்கிஷம் இனிவரும் சந்ததிகள் பார்த்து இந்த கலை நுணுக்கத்தையும் இந்த கட்டட கலையும் பார்த்து வியப்பார்கள் நாம் இப்படியா வாழ்ந்தோம் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு அறிவில் நுணுக்கங்கள் கொண்டவர்களா கலை அமைப்பு கொண்டவர்களா இருக்கும் ஆனா அந்த கோயில்கள்லாம் பராமரிக்கப்படாமல் கிடக்கிறது ஆனால் கோயில் உண்டியல் பணம் எல்லாம் அரசாங்கம் எடுக்கிறது கோயில் பராமரித்தது கிடையாது என்றைக்காவது நாம் கேட்டிருக்கோமா கிடையாது உணர்ச்சி வந்திருக்கிறதா கிடையே கிடையாது கிட்டத்தட்ட தமிழகத்திலே பார்த்தால் எழுபத்தி ரெண்டாயிரம் கோயில்கள் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் ஆனால் முப்பத்தாறாயிரம் கோயில்கள் தான் பராமரிக்கப்படுகிறது மீதி கோயில்கள் கிடையவே கிடையாது இது அடுத்தவர்கள் பாருங்களேன் இப்படி அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்று கேட்டால் அது அவர்களுடைய விழுப்பம் அரசாங்கமானது அவர்கள் அவங்க வழிபாட்டு தலங்களில் இருந்து எந்த கையும் வைக்கலை நம்முடைய நம்பிக்கையில் யாரும் கை வைக்கக்கூடாது என்ற உறுதியாக இருக்கின்றார்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் நம்மிடத்தில் தன் மதம் ஒற்றுமையே கிடையாது நம்மிடத்துல சாதி இருக்கிறது இருக்குது என்று சொல்கின்றார்களே அதனாலே ஒன்று இணையவில்லையோ இல்ல எனக்கென்ன என்று கடந்து செல்கின்றார்களோ உலகத்தை ஒரு நிமிடம் உற்று நோக்கி பாருங்கள் இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற இடத்தில் இந்துக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீ சொந்த நாட்டிலேயே நீ சிறுபான்மையாக்கப்பட்டால் எப்படியெல்லாம் வேதனைப்படுவாய் எப்படியெல்லாம் உன் உரிமை இழந்து நிற்பாய் என்று பாருங்கள் அன்றைக்கு இந்த ஏழை சொன்னது உங்களுடைய உள்ளத்தில் பொன்னெழுத்துக்கால் பொறிக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும் இன்றைக்கு விழிக்கவில்லை என்றால் என்றைக்குமே சரி உங்களால் விழித்துக் கொள்ளவே முடியாது மோடி வந்து அந்நிய மதங்காரக்காரர்களை பேசினார்களா என்பது கூட நமக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்கு மோடியை பிடிக்கவே பிடிக்காது மோடியை பிடிக்காத காரணத்தால் நம் நாட்டுக்கு எதிராகவே பேச துணிந்து விட்டார்கள் ஆனால் தூங்கி எழுந்தால் எல்லா அரசியல்வாதிகளும் நம் இந்து மதத்தை தான் வசைப்பாடி கொண்டு கிடக்கின்றார்கள் ஏன்னாப்பா ஒரு அரசியல்வாதி கூட அதை கேட்கக்கூடாதா என்று கேட்டால் அப்படி ஏதாவது ஒரு அரசியல்வாதி கேட்டால் அவனைத்தான் முத்திரை குத்து விடுகின்றார்களே இவர் மத மதவெறி பிடித்தவர்கள் என்று சாதியை வெறிப்பிடித்தவர்கள் கொடுத்துக்கிறார்களே அவர்கள் ஓட்டு போடுவார்களா என்று அதாவது வாக்கு செலுத்துவார்களா என்ற ஐயத்தில் காரணமாக அவங்களும் பேசாமல் விட்டுவிடுகின்றார்கள் நம்மை எந்த தேர்தலிலும் நிற்கவில்லை நம்ம எந்த வாக்குக்காக யார் வாசலையும் போய் சேர்க்க நிற்கப் போவதில்லை நம் ஒற்றுமையை காட்ட வேண்டும் நம்முடைய மதமும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய வழிபாட்டு முறையும் நம்முடைய திருமண முறையும் நம்முடைய கலாச்சாரமும் இந்த பூமியில் இருக்கணும் இந்த தனித்துவமான எல்லோரையும் ஒன்றாக பார்க்கின்ற எல்லா தெய்வங்களும் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்ற எல்லா நூல்களையும் புனித நூல்களாக ஏற்றுக்கொள்கின்ற இந்த தன்மை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் இந்துக்களுக்கு மத ஒற்றுமை அவசியம் என்று நான் நினைக்கின்றேன் மற்ற மதக்காரர்கள் அவரோட நம்பிக்கை எப்படி போற்று பாதுகாக்கின்றார்களோ அப்படித்தான் இந்துக்களும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இன்னொரு நல்ல செய்தியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்